தீவிரவாதிகளோட அச்சுறுத்தல் காரணமா பாகிஸ்தான்ல கடந்த 10 ஆண்டுகளாகவே பெரிய கிரிக்கெட் போட்டிகள் எதுவுமே நடைபெறல. தற்போதுதான் ஜிம்பாபேவே, மேற்கிந்திய தீவுகள், பாகிஸ்தான் சூப்பர் லீக் போன்ற போட்டிகள் அங்கு பாதுகாப்பாக நடைபெற்றது. கடந்த அக்டோபர் மாதம் பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் செஞ்ச நியூசிலாந்து அணி தீவிரவாத அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி தொடரில் இருந்தே வெளியேறினாங்க. அதே மாதிரிதான் இங்கிலாந்து அணியும் தீவிரவாதிகளால் ஏற்படும் ஆபத்தை காட்டி தொடரில் இருந்து வெளியேறியது. இந்த சம்பவங்கள் எல்லாமே பாகிஸ்தானுக்கு பெரிய அளவுல அவமானங்களை கொடுத்தது. இதனால பாகிஸ்தான் மீண்டும் கிரிக்கெட் போட்டிகளை நடத்தி இது பாதுகாப்பான நாடுதான் அப்படிங்கறத உலகத்திற்கு காட்ட திட்டமிட்டது. இதனால பாகிஸ்தான் நாட்டுல ஐசிசி போட்டிகளை நடத்தணும் அப்படின்னு சொல்லியும் கோரிக்கை வச்சாங்க ஐசிசி கிட்ட. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ஐசிசி 2025 ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் கோப்பையை நடத்த அனுமதி கொடுத்திருக்காங்க. அதற்கப்புறம் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியத்திடம் பேச்சுவார்த்தை நடத்திய பாகிஸ்தான் 3 டெஸ்ட் போட்டி, 3 ஒருநாள் போட்டி, 1 T20 போட்டின்னு அவங்களோட நாட்டுல நடத்த அனுமதி வாங்கியிருக்காங்க. ஆனா அதற்கு முன்னாடியே தங்களோட நாடு பாதுகாப்பானது அப்படிங்கறத காட்டுறதுக்காக வெஸ்ட் இண்டீஸ் டீம் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தங்களது நாட்டிற்கு வருமாறு அழைச்சாங்க. இதனைத் தொடர்ந்துதான் 3 ஒருநாள் போட்டி மற்றும் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர்ல விளையாட மேற்கிந்திய தீவுகள் பாகிஸ்தான் வந்திருக்காங்க. இந்த தொடர் நாளை மறுநாள் 13ஆம் தேதி தொடங்க போகுது. இந்த தொடருக்கு கண்டிப்பா தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால பல்வேறு பாதுகாப்பு பணியை பாகிஸ்தான் அணி மேற்கொண்டுள்ளது. 889 கமாண்டோ படை வீரர்கள், 3,822 போலீசார்கள், 500 RRF படை வீரர்கள், 46 DSPக்கள், 315 NGOக்கள், அது மட்டும் இல்லாம 50 பெண் போலீசார் உட்பட மொத்தமா 5,000 மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. இவங்க எல்லாரையுமே வீரர்கள் தங்கியிருக்கக்கூடிய ஹோட்டல்ல இருந்து மைதானம் வரைக்கும் நிறுத்தப்பட்டிருக்காங்க. இந்த ஏற்பாடுகள் எல்லாமே திருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் நிர்வாகமும் தெரிவிச்சிருக்காங்க.